Hi, hello and welcome to marvelmatix. நீங்க நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எலிமினேஷன் மெத்தட்ல எக்சர்சைஸ் ப்ராப்ளம் பார்க்க போறோம். சோ எக்சர்சைஸ் ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் ஒன் சால்வ் பை மெத்தட் ஆஃப் எலிமினேஷன் கொடுத்திருக்க ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. சோ இது லீனியரா லீனியர் சோ அதோட பவர்ஸ் எல்லாம் 1 ன்னு இருக்கு. சொல்யூஷன் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம், ரெண்டு ஈக்குவேஷனுக்கு நேம் கொடுத்துறோம். சோ சொல்யூஷன் சோ 2x - y = 3 ங்கறது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். 3x minus y, sorry, plus y equal to 7 வந்து செகண்ட் ஈக்குவேஷன். எது கொடுத்தாலும் சரி, கிராஃபிக்கல் மெத்தட்னாலும் சப்ஸ்டிடியூஷன்னாலும் எலிமினேஷன்னாலும் நீங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு நம்பர் கொடுத்து நேம் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம எலிமினேஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்த்தோம், கொடுத்துருக்கிற வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட்ஸ் ஈக்குவல் பண்ணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இங்க பாத்தீங்கன்னா x ஓட வேரியபிள் 2, சாரி கோஎஃபிஷியன்ட் 2, இங்க x ஓட கோஎஃபிஷியன்ட் 3, ஈக்குவலா கிடையாது. சோ இந்த ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா இங்கேயும் இதோட கோஎஃபிஷியன்ட் 1, இங்கேயும் yயோட கோஎஃபிஷியன்ட் 1. அப்ப yயோட கெழுக்கள் ரெண்டு சமன்பாட்டிலையும் சமமா இருக்கிறதுனால நமக்கு அந்த ஸ்டெப் முடிஞ்சிச்சு. இப்ப செகண்ட் ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும். சோ சப்ராக்ட் பண்றதுக்காக நான் எடுத்து ஸ்தானம் கரெக்டா வரதுக்காக எழுதுறேன். சோ 2x - y = 3, செகண்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் 3x + y = 7. சப்ராக்ட் பண்ணா ஆடும் பண்ணலாம், நமக்கு பார்க்கணும் நமக்கு கெழுக்கள் சமமா வரக்கூடிய மாறி எது, y. இங்க பிளஸ் y இருக்கு, இங்க மைனஸ் y இருக்கனால மாத்தி, இங்க மைனஸ் பிளஸ் மாத்தி இருக்கனால டைரக்டா நம்ம ஆட் பண்ணும் போது இது கேன்சல் ஆயிடும். சோ பிளஸ் மைனஸும் கேன்சல். ரிமைனிங் என்ன இருக்கு, 2 பிளஸ் 3 5x, 7 பிளஸ் 3 10. இப்ப x ஈக்குவல் டு 10 மல்டிபிள் இருக்க இங்க வந்தா டிவைட். சோ 5 ஒன்ஸ் ஆர் 5, 5 டூஸ் ஆர் 10. அப்ப x ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைக்குது, 2 கிடைக்குது. ஒரு மாறியை நீக்கி இன்னொரு மாறியோட மதிப்பை நம்ம பெற்றுட்டோம், சரியா நமக்கு கிடைச்சிருச்சு. இப்ப என்ன பண்ணுவோம், இந்த மாறியோட மதிப்பை கொண்டு போய் ஏதாவது ஒரு சமன்பாட்டை பிரதியிட்டு நம்ம இன்னொரு மாறியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். சோ சப்ஸ்டிட்யூட் x = 2 இன் ஈக்குவேஷன் 1 வி கெட். அப்ப ஈக்குவேஷன் 1 என்னது, 2x minus y equal to 3. அப்ப 2 into x க்கு வேல்யூ 2 minus y equal to 3. 2 to the 4 minus y equal to 3. அப்ப minus y equal to 3 plus 4 இந்த பக்கம் வந்தா minus 4. 3 minus 4 minus 1 equal to minus y. மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு அப்படின்னா yயோட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைச்சிருச்சு, yன்னு சாரி 1ன்னு கிடைச்சிருச்சு. எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 1 நமக்கு கிடைச்சிருச்சு. மேம் நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் 3y plus 3x plus y equal to 7 எடுத்துட்டோம்னா எக்ஸோட வேல்யூ என்ன, 2 plus ஒய்யோட வேல்யூ 1 equal to 7. 3 to 6 plus 1 equal to 7. 7 equal to 7. ரைட் ஹேண்ட் சைட் ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஸோ நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் கரெக்டு அப்படின்னு நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. முடிஞ்சிச்சா, இந்த ப்ராப்ளம்க்கு இதுதான் சொல்யூஷன். நம்ம செகண்ட் ப்ராப்ளம் போலாமா. இப்போ எக்ஸசைஸ் 1.5 செகண்ட் ப்ராப்ளம் x minus y equal to 5, 3x plus 2y equal to 25. நமக்கு லீனியர் எல்லாம் இருக்கு. நம்ம இப்ப சொல்யூஷன் குள்ள போய் நம்ம நம்பர்ஸ்க்கு சாரி சொல்யூ ஈக்குவேஷனுக்கு நேம் கொடுத்துடலாம். சோ ஈக்குவேஷன் என்ன, x minus y equal to 5 ங்கிறது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், 3x plus 2y ங்கிறது ஈக்குவல் டு 25 செகண்ட் ஈக்குவேஷன். இப்ப என்ன பண்ணலாம்னா எலிமினேஷன் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட்ஸ் ஈக்குவலா பார்க்கணும். இங்க பாருங்க, இங்க 1, இங்க 3. இங்க வையோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தா 1, இங்க வையோட கோஎஃபிஷியன்ட் 3. ஈக்குவல் இல்ல, அதனால நம்ம இப்ப ஈக்குவல் பண்ண போறோம். சோ நான் எக்ஸோட டேர்ம் எடுத்துக்கிறேன், இங்க 3 இருக்கு, நான் இங்க 3 கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும், 3 ஆல மல்டிப்ளை பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 3 ஆல மல்டிப்ளை பண்ணனா 3x minus 3 into y, 3y equal to 3 phase of 15. Next, second equation, அப்படியே 1 ஆல மல்டிப்ளை பண்ணலாம். இங்க எது இல்லைனா 1 எடுத்துக்கோங்க. x ஓட வேல்யூவை நம்ம ஈக்குவல் பண்ணணும்னா ஆல்ரெடி ஒரு ஸ்டெப்ல எக்ஸாம்பிள் என்ன சொல்லிருக்கோம், இதோட கெழுக்களை மாத்தி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இந்த இது 3னா இதோட கெழு 1 ஆல வச்சு மல்டிப்ளை பண்ணுங்க. இங்க 1னா இந்த 3-ஐ கொண்டு போய் இங்க மல்டிப்ளை பண்ணுங்க. அதான் பண்ணிருக்கேன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 1 மூணாலையும் செகண்ட் ஈக்குவேஷன் 1 ஆலையும் மல்டிப்ளை பண்ணிருக்கேன். 1 ஆல மல்டிப்ளை பண்ணா சேம் நமக்கு அதே தான் கிடைக்கும். சோ இங்க மல்டிப்ளை பண்ணுங்க, 3y plus
sorry 3x plus 2y equal to 25. இப்ப பாருங்க நமக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய வேரியபிள் இது ரெண்டும் ஒரே சைன்ல இருக்கு. நமக்கு டிஃபரன்ஸ் சைன் வேணும்னா நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சப்ராக்ட் பண்ணுவோம். சப்ராக்ட் பண்ணுனா பிளஸ் இருந்தா மைனஸ் சேஞ்ச் ஆயிரும், மைனஸ் இருந்தா பிளஸ் சேஞ்ச் ஆயிரும். அந்த மாதிரி இது மூணுமே பிளஸ் இருந்தால எனக்கு மூணுமே மைனஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்ப பிளஸ் த்ரீயும் மைனஸ் த்ரீயும் கேன்சல். இப்ப மைனஸ் த்ரீ மைனஸ் டூ போது மைனஸ் ஃபைவ் ஒய் ஈக்குவல் டு, இங்க நீங்க மைனஸ் பண்ணுங்க பாக்கலாம், பிப்டீன் மைனஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் டென். அப்ப மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது ரெண்டு பிளஸ் ஆயிடுது. ஸோ ஒய் ஈக்குவல் டு டென் பை ஃபைவ் இம்ப்ளைஸ் ஒய் ஈக்குவல் டு டூ. ஒய்யோட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைக்குது, ரெண்டுன்னு கிடைக்குது. இப்ப ஆஸ் யூஷுவல் சப்ஸ்டியூட் y equal to 2 in equation 1, we get, அப்ப equation 1 என்ன, x minus y equal to 5, x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும், minus y ஓட வேல்யூ 2 equal to 5, அப்ப x equal to 5, minus 2 இந்த பக்கம் போச்சுன்னா plus 2, அப்ப x ஓட வேல்யூ என்னன்னு கிடைச்சிருச்சு, 7 ன்னு கிடைச்சிருச்சு. முன்னாடி ப்ராப்ளம்க்கு இதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா அங்க வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலா இருந்துச்சு, இங்க ஆனா ஈக்குவலா இல்ல, கெழுக்கள் சமமா இல்லைன்னா இந்த எக்ஸ்ட்ரா ஒரு மல்டிபிள் ஸ்டெப் அவ்வளவுதான். சோ ஒய் எக்ஸ் ஈக்குவல் டு செவன், ஒய் ஈக்குவல் டு டூ. இப்ப வெரிஃபை பண்ணலாமா நம்ம, டூ வெரிஃபை எக்ஸ் பிளஸ் சாரி எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஃபைவ், எக்ஸோட வேல்யூ செவன் மைனஸ் ஒய்யோட வேல்யூ டூ ஈக்குவல் டு ஃபைவ், ஃபைவ் ஈக்குவல் டு ஃபைவ். ரைட் ஹேண்ட் சைட் ஈக்குவல்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அப்ப நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ ஈக்குவல். இதோட இந்த செகண்ட் ப்ராப்ளம் ஓவர். தேர்ட் ப்ராப்ளம் போலாமா? இல்ல தேர்ட் ப்ராப்ளம் எக்ஸ் பை டென் பிளஸ் ஒய் பை ஃபைவ் ஈக்குவல் டு ஃபோர்டீன், எக்ஸ் பை எயிட் பிளஸ் ஒய் பை சிக்ஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டீன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் இது லீனியர் ஈக்குவேஷன் பார்த்தோம்னா எல்லோட பவர் ஒன்னா இருக்கு. ஸோ லீனியர் ஈக்குவேஷன் இதுல என்ன பண்ண போறோம்னா, நமக்கு கீழே வந்து நம்பர்ஸா கொடுத்துருக்கனால நம்ம என்ன பண்ண போறோம், எல்சிஎம் எடுத்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போறோம். இன்கேஸ் டினாமினேட்டர் நமக்கு எக்ஸ் ஒய் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அப்படியே அதை வந்து ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு ஏ, ஒன் பை ஒய் ஈக்குவல் டு பின்னு சொல்லி மாத்துவோம். இங்க இல்லாத நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துருக்கனால நம்ம எல்சிஎம் எடுத்து மாத்துவோம். இதுக்கு முன்னாடி எலிமினேஷன் மெத்தட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்டெப் ஒன்ல நம்ம வந்து கோஎஃபிஷியன்ஸ் ஈக்குவலா இருக்கான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதை மாத்திட்டு நம்ம அதுக்கப்புறம் எலிமினேஷன் மெத்தட் கூட போலாம். சொல்யூஷன் பார்க்கலாமா? ஸோ சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பை டென் பிளஸ் ஒய் பை ஃபைவ் ஈக்குவல் டு ஃபோர்டீன். இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா எல்சிஎம் எடுக்கிறேன். ஃபைவ்க்கு டென்க்கு எல்சிஎம் எடுத்தா டென், டென் இது எத்தனை டைம்ஸ் இருக்கு, ஒன் டைம். ஸோ ஒன்னால மல்டிப்ளை பண்ணனா ஒன் எக்ஸ் பிளஸ் டென் இங்க எத்தனை டைம்ஸ் இருக்கு, டூ டைம்ஸ். ஸோ ஒய் டூவால மல்டிப்ளை பண்ணா டூ ஒய் ஈக்குவல் டு ஃபோர்டீன். இப்போ இங்க டினாமினேட்டர் இருக்க டென்ன இந்த பக்கம் நியூமரேட்டர் மாத்திரம் அப்படின்னா ஸோ டிவைட் இந்த பக்கம் போனால் மல்டிப்ளை. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் என்னவா சேஞ்ச் ஆகுதுன்னா எக்ஸ் பிளஸ் டூ ஒய் ஈக்குவல் டு ஃபோர்டீன் இன்டு டென் ஒன் ஃபார்ட்டி. இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னன்னு இருக்கு, எக்ஸ் பை எயிட் பிளஸ் ஒய் பை சிக்ஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டீன். கரெக்டா? இப்போ இதை நான் என்ன பண்ண போறேன், அதே மாதிரி எயிட்டுக்கு சிக்ஸ்க்கு எல்சிஎம் எடுத்தா நமக்கு என்னன்னு கிடைக்கும், 24. நீங்க என்ன போட்டு பாருங்க, ஸோ 24 8 எத்தனை டைம்ஸ் இருக்கு, 3 டைம்ஸ். ஸோ எக்ஸ் நம்ம 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 3x பிளஸ் 24 6ல எத்தனை டைம்ஸ் இருக்கு, 6 6 4 24. அப்ப இத 4 ஆல மல்டிப்ளை பண்ணா 4y ஈக்குவல் டு 15. இப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த 24 டிவைட்ல இருக்கு இந்த பக்கம் மல்டிப்ளை கொண்டு போகணும், ரிமைனிங் இந்த டைம்ஸ் இதெல்லாம் 3x பிளஸ் 4y ஈக்குவல் டு 15 இன்டு 24. என்ன நம்ம கிடைக்கும், 15 போஸா 360. அப்ப 24 15 மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது, 360. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? என்ன பண்ண போறேன், இதோட கெழுக்களையும் இதோட கெழுக்களையும் சமமா இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சமமா இல்ல.
அதனால என்ன பண்ண போறேன், இந்த மொதல் ஈக்குவேஷனை எக்ஸ் கெழுக்கள் சமப்படத்தை மொதல் ஈக்குவேஷனை மூணால மல்டிப்ளை பண்ண போறேன். சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மல்டிப்ளை பை த்ரீ, விச் இம்ப்ளைஸ் இதை த்ரீயால மல்டிப்ளை பண்ணுங்க, த்ரீ இன்டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ், த்ரீ டூ சா சிக்ஸ், த்ரீ ஃபோர்டீன் த்ரீ சா ஃபோர்டி. இப்ப என்ன பண்ண போறேன், சமமாக கெழுக்களை கொண்ட இந்த எக்ஸோட மாறிய சைன்ஸ் பார்த்தோம்னா ரெண்டு பிளஸ்ல இருக்கு, நமக்கு மாறி இருந்தாலும் நமக்கு கரெக்ட். சோ சப்ராக்ட் பண்றேன், சோ பிளஸ்னா மைனஸ், பிளஸ்னா மைனஸ், பிளஸ்னா மைனஸ், இந்த டேர்ம் கேன்சல். இப்ப சிக்ஸ்ல ஃபோர் போச்சுன்னா டூ, சோ மைனஸ் டூ ஒய் ஈக்குவல் டூ, இங்க நமக்கு என்னன்னு கிடைக்கும், இங்க ஒரு டுவெண்ட்டி, இங்க ஒண்ணு எயிட்டி, சோ எயிட்டின் கிடைக்குது கரெக்டா. ஃபோர் டுவெண்ட்டில த்ரீ சிக்ஸ்டி போச்சு அப்படின்னா இங்க ஒரு ஃபார்ட்டி, இங்க ஒரு சாரி சிக்ஸ்டி கிடைக்குது. 420 மைனஸ் 360 60 நமக்கு ஆன்சர் கிடைக்குது. அப்ப மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடுது, y ஈக்குவல் டு 60 பை 2, அப்ப y ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைச்சிருது 30 அப்படின்னு y ஓட வேல்யூ நமக்கு ஆன்சர் கிடைச்சிருது. இப்ப நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா y ஓட வேல்யூ 30 சொல்லிட்டு இன்னொரு ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணும். சோ சப்ஸ்டிட்யூட் y ஈக்குவல் டு 30 இன் equation 1, we get first equation enna x plus 2y equal to 140, so x na kandupidikkanum 2 into idoda value 30 equal to 140, x plus 2 3 sa 6 60 equal to 140, now x mattum dhaan venum, so 140 plus 60 indha pakkam pochuna minus 60, appa 140 la 60 pochu appadina namakku enna value 80. அப்ப x ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைச்சிருச்சு 80, y ஓட வேல்யூ என்னன்னு கிடைச்சிருச்சு 30, அவ்வளவுதான். இதோட ஆன்சர் வந்து x ஓட வேல்யூ 80, y ஓட வேல்யூ நமக்கு 13 கிடைச்சிருச்சு. மேம் இது கரெக்டா அப்படின்னா ஏதாவது ஈக்குவேஷன் போய் சப்ஸ்டிட் பண்ணலாம். சோ டு வெரிஃபை பண்ணோம் அப்படின்னா என்னன்னு கிடைக்கும், x by 10 plus 12 equal to 14, அப்ப 80 divided by 10 plus y ஓட வேல்யூ 30 divided by 5 equal to 14. So 0, 0 cancel 8. 5 ஆல மல்டிப்ளைனா 5, 6 ஆ 30. So 6 equal to 14. 8 plus 4 equal to 14 equal to 14. LHS equal to RHS. அப்ப நம்ம கண்டுபிடிச்ச y value, x value கரெக்ட். இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் ஃபோர்த் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். So keep watching. Learn maths by doing maths. Thank you.